நொட்ரே-டேமான் ஃபயர் திரைப்பட விமர்சனம். மெதுவாக எரியும் ஆனால் நொட்ரே-டேமின் வியத்தகு மீட்பு பற்றிய கதை. கதை: நொட்ரே-டேமான் ஃபயர். ஏப்ரல் 2019 இல் ஏற்பட்ட பேரழிவுகரமான தீயை தொடர்ந்து தீப்பிடித்து எரிந்த விலைமதிப்பட்ட கலைப்பொருட்கள் மற்றும் கோதிக் தேவாலயத்தின் வியத்தகு மீட்பு முயற்சிகளின் ஒரு அடியாக பதிவாகும். விமர்சனம்: ஏப்ரல் 15, 2019, சமீபத்திய பிரெஞ்சு வரலாற்றில் இருண்ட நாட்களில் ஒன்று. 850 ஆண்டுகள் பழமையான கதீட்ரல் மற்றும் பாரிஸில் அதிகம் பார்வையிடப்பட்ட நினைவு சின்னத்தின் உள்ளே சுற்றுலா பயணிகள் மற்றும் வழிகாட்டிகளுடன் மற்ற நாட்களைப் போலவே இது தொடங்கியது. ஆனால் அப்போதுதான் தீ எச்சரிக்கை ஒலி எழுப்பப்பட்டது மற்றும் முன்பதிவு செய்யப்பட்ட அறிவிப்பு விருந்தினர்களை கட்டிடத்தை காலி செய்யும்படி மெதுவாக கேட்கிறது. இது தவறான அலாரமாக மாறி விருந்தினர்கள் திரும்பி வரும்படி கேட்கப்படுகிறார்கள். ஆனால் சில நிமிடங்களுக்கு பிறகு நினைத்து பார்க்க முடியாதது நடப்பதால் அனைத்து நரகமும் தளர்கிறது. இதனால் நாட்டின் விலைமதிப்பட்ட உடைமைகளையும் அதன் மிகவும் மரியாதைக்குரிய கட்டமைப்பையும் விழுங்கக்கூடிய தீயை அணைப்பதற்கான நடவடிக்கைகள் ஒரு சலசலப்பை தொடங்குகின்றன. எல்லா கணக்குகளின்படியும் நொட்ரே-டேமான் ஃபயர் என்பது அந்த மாலையில் நடந்த சம்பவங்களை சித்தரிக்கும் நேரியல் கதையை பின்பற்றும் ஒரு ஆவணப்படமாகும். அகாடமி விருது பெற்ற இயக்குனர் ஜீன் ஷாகானோ பெரும்பாலும் கதைகளுக்கு உள்ளேயும் வெளியேயும் என்ன நடந்தது என்பதை நமக்கு காண்பிக்கும் எல்லைக்குள் இருக்கிறார். அதே நேரத்தில் சில சொல்லப்படாத வீர கதைகள் மூலம் சிலிர்ப்பு மற்றும் சாகச தருணங்களை புகுத்த முயற்சிக்கிறார். உண்மையின் போலவே தீ விபத்துக்கான சரியான காரணம் ஒருபோதும் வெளிப்படுத்தப்படவில்லை. ஆனால் இது தீயணைப்பு வீரர்கள் மற்றும் பணியில் இருக்கும் மீட்பு பணியாளர்கள் எதிர்கொள்ளும் அனைத்து சவால்களையும் நேர்த்தியாக காட்டுகிறது. அவ்வாறு செய்யும் போது நொட்ரே-டேமின் தத்தளிக்கும் நெருப்பு அலாரங்கள், கட்டிடத்திற்கான குறுகிய அணுகல், நிர்வாகம் மற்றும் கட்டிட ஊழியர்களின் மனநிறைவு மற்றும் இது போன்ற ஒரு நிகழ்வின் போது முழு தயார்நிலையின்மை போன்றவற்றையும் படம் அப்பட்டமாக காட்டுகிறது. தீ விபத்திற்கு மிகவும் சாத்தியமான காரணமாக இருக்கும் ஸ்பைரில் மறுசீரமைப்பு பணியின் போது, குறிப்பாக தளர்வான பாதுகாப்பு நடவடிக்கைகளை காட்டுவதில் இருந்து படம் பின்வாங்கவில்லை. எந்த ஒரு கதாபாத்திரத்தின் பார்வையிலும் முழு நிகழ்வையும் இயக்காமல் இருப்பது என்பது அந்த அனுபவம் உணர்ச்சி வசப்படுவதை விட தகவல் தரும். மீட்பு நடவடிக்கையின் ஒவ்வொரு நிமிட விவரங்களையும் பார்வையாளர்களுக்கு வழங்க முயற்சிக்கும் மெதுவாக எரியும் கதை இது. கட்டிடத்தினுள் இருக்கும் சில சின்ன சின்ன கட்டமைப்புகளை தீப்பிழம்புகள் நக்கி அழிப்பது போன்ற சிக்கலான காட்சிகள் ஒரு சலசலப்பான கடிகாரத்தை உருவாக்குகின்றன. இது இதயத்தை துடைக்கும் உண்மையானது மற்றும் நரகத்தை மீண்டும் உருவாக்குவதற்கான தீவிர உற்பத்தி முயற்சியை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. சில சமயங்களில் 2 மற்றும் 3 வழி ஸ்பிரிட் ஸ்கிரீன்களை பயன்படுத்துவதும் நிகழ்நேர காட்சிகளை பயன்படுத்துவதும் மிகவும் சேதியான உணர்வை தருகிறது. சைமன் பிராங்க்லனின் பின்னணி ஸ்கோர் சர்வு குழப்பமாக இருந்தாலும் ஒட்டுமொத்த ஒலி வடிவமைப்பு அன்னுவாட்டின் கதை சொல்லலின் தாக்கத்தை உயர்த்துகிறது. இந்த தீ விபத்து நொட்ரே-டேம் மட்டுமே. அதிர்ஷ்டவசமாக உயிர்கள் எதுவும் இழக்கப்படவில்லை. ஆனால் தீயணைப்பாளர்களும் பாரிஸ் மக்களும் தங்கள் முக்கிய வழிபாட்டு தலத்தை காப்பாற்ற ஒன்றிணைந்த சுத்த மன உறுதியும் இறுதியில் பிரகாசிக்கின்றன. இது போன்ற ஒரு திரைப்படத்தை தயாரிப்பது உண்மையில் நெருப்பால் ஒரு சோதனை மற்றும் அண்ணாவுல் அதை மீண்டும் பறக்கும் வண்ணங்களுடன் கடந்து செல்கிறார்.